Hi friends, welcome and welcome to ALV Creations. In this video, I will share my day-to-day life with you useful information in day-to-day life. We will use a plastic chopping board to use craft work. We will use craft work for cutting, pasting, etc. So, we floor or table spoil. நம்ம சேனல்ல இருக்க எல்லா கிராஃப்ட் வீடியோலயும் நான் இந்த போர்டை யூஸ் பண்ணிருக்கிறத சில பேர் பார்த்திருக்கலாம். எவ்ரி டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிளீனா வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நவடேஸ் நம்ம யூஸ் பண்ற எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லயும் சார்ஜிங் போர்ட் யூஎஸ்பி போர்ட்டா தான் இருக்கு. ஸோ ஒரே சாக்கெட்லேயே வேற வேற வாய்ஸ் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது மற்ற வாய்ஸை மிஸ்பிளேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி வால் ஷேக்கர் ஸ்விட்ச் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா ஒயரையும் அதில் ஹேங் பண்ணிக்கலாம். தேவையான ஒயரை மட்டும் சார்ஜ் பண்ணும்போது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற எல்லா சைஸ் நீடிலையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸை ரெடி பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது உடன் ஐட்டம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஃபோம் ஷீட். ஃபோம் ஷீட்டை தேவையான விட்டுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இது பிரியாமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப்பில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். பாக்ஸுக்குள்ளே இந்த டபுள் சைடட் டேப்பை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மேலே இந்த ரோல் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டால் நமக்கு நீடில் பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஃபோமுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பீஸையோ இல்லை கிளாத்தையோ கூட ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸையும் குழந்தைங்களே அழகாக ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சேஃபாக இருக்கும். பூஜை அகர்பத்தி ஸ்டாண்டில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கும்போது அதுலேருந்து விழுற ஆஷஸ் வெளியிலலாம் சேர்ந்தோம். பிகாஸ் அந்த ஊதுபத்தி அந்த ஹோலில் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகலை. இந்த மாதிரி பட்ஸ் பீசஸை அந்த ஹோல்ஸ்குள்ளே சுருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைக்கும்போது ஊதுபத்தி நல்லா ஃபர்மாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஆஷஸ்லாம் வெளியில் சிந்தாது. நெக்ஸ்ட் ஸ்டெப், மஸ்கிட்டோ அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹால்லேயோ இல்லை பெட்ரூம்லேயோ ஏதாவது ஊதுபத்தி ஏற்றி வைக்கும்போது இந்த மாதிரி வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பாக்ஸில் வேஸ்ட்டு கிளேவை மவுண்ட் பண்ணி அதில் இந்த பட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஊதுபத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்றி வைக்கும்போது இதுலேருந்து வர ஆஷஸ் வெளியிலலாம் சிந்தாமல் இருக்கும். இந்த மாதிரி அகர்பத்தி ஸ்டாண்டை நார்மல் ஸ்க்ரப்பரில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இப்போ கிடைக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மூணு ப்ரெஷ்லேயும் இருக்க பிரிசில்ஸ் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருக்கிறதுலே நல்ல ஹார்டான பிரிசில்ஸ் இந்த ரெட் கலர் ப்ரெஷ்ஷில் இருக்குது. மோரோவர் இந்த நீடில்ஸ்க்கு நடுவுலலாம் இன்சர்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு அழுக்காக இருந்த இந்த ஸ்டாண்டை இந்த ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ க்ளீனாக அடிச்சு பாருங்கள். பெருக்கிட்டு குப்பையை அள்ளும்போது தொடப்பத்தால் முரத்தில் எடுக்கிறத விட இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி குப்பை எடுக்கும்போது ரொம்ப க்ளீனாகவும் குயிக்காகவும் எடுத்துடலாம். மோஸ்ட் ஆஃப் த மஸ்கிட்டோ பேட்டில் ஹேங் பண்ணுற ஃபெசிலிட்டியே இருக்கிறதில்ல. அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கயிறு எடுத்து இந்த இடத்துல ரெண்டு மூணு நாட் போட்டுக்கலாம் டைட்டாக. இந்த மாதிரி ஏதாவது ஹேர் பேண்ட் எடுத்து இந்த கயிறுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். பட் நம்ம கயிறு ஆல்ரெடி டைட்டாக கட்டினதுனால இந்த ஹேர் பேண்டை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கயிறுக்குள்ளே இந்த ஹேர் பேண்டை இன்சர்ட் பண்ணி அண்ட் கயிறை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஹேர் பேண்டும் அந்த பக்கம் வந்துடும். இதுக்கு நம்ம எலாஸ்டிசிட்டியே இல்லாத பழைய ஹேர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இது நல்லா டைட்டாக இருக்கும், பிரியவே பிரியாது. நம்ம பேண்ட்லேயோ இல்லை இன்ஸ்கர்ட்லேயோ யூஸ் பண்ணுற இந்த கயிறு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஹோல்குள்ளே போயிடும். அது எப்படி ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுன்றத பற்றின வீடியோ தான் இது. இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லா லேடிஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அலுமினியம் ஹேங்கரில் நம்மளோட பேங்கிள்ஸை ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ளோஸ்டாக இருக்கும், அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டால் நமக்கு இதை ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரேராக வேர் பண்ணுற பேங்கிள்ஸை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். இதோட மூடியும் பாக்ஸும் தனித்தனியாக இருக்கும். அதை இந்த இடத்துல ஒட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் மேலே இதை ஓப்பன் பண்ணி திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ஜஸ்ட் இந்த ஸ்டெப்பை ஒட்டியிருக்கேன்.
கிஃப்ட் பேக் ஷீட்டில் இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். எல்லா பார்ட்டிஷனையும் இதிலேயே ஒட்டி வச்சுருக்கேன். இந்த பார்ட்டிஷன் மட்டும் ஒட்டாமல் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு அதை எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேங்கிள்ஸ்லாம் கலையாமல் இருக்கிறதுனால நமக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஷாப்லலாம் கூட பேங்கிள்ஸே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். இது வந்து சுறுசுறுக்கம்பி, இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஷைனி செலோடேப்பாக ஒட்டி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு சைட்லேயும் ஸ்லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் இதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் மட்டும் ஒட்டலை, பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு வளையலோட விட்டு பெருசாக இருந்ததுன்னா இந்த கார்ட்போர்டை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டெய்லி வேர் பண்ணுற பேங்கிள்ஸை இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வீட்டில் பூஜை ரூமில் மஞ்சள் குங்குமத்திலே இந்த மாதிரி வரையிறது வழக்கமாக இருக்கும். இப்போ இருக்க ஃப்ளாட் சிஸ்டம் ஒரு ரெண்டட் ஹவுஸில் பூஜா ரூமை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்லேயே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வரையிறதுலையும் இல்லை இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுலையும் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான எக்ஸாக்ட் ஸ்டிக்கர்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்பில் சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கலன்னா நமக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸை நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். வேர்ட் டாக்குமெண்ட்லேயே இதை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பசங்களே நமக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறத காமிக்கிறேன். ஸோ நமக்கு ஏதாவது தமிழில் டைப் பண்ணுறதுன்னா டைப் பண்ணிக்கலாம். ஏதாவது ரேர் பிக்சர்ஸ் இல்லை நம்மளோட ரேர் குலதெய்வம் பிக்சர்ஸ் நம்ம செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோன்னா அதையும் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டிங்ஸ், பேக்ரவுண்ட், பார்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு வேர்ட் டாக்குமெண்ட்டாகவும் வச்சுக்கலாம். அதர்வைஸ் பிஎன்ஜி ஃபைலாக ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு நமக்கு என்ன சைஸ் தேவையோ, நம்ம பூஜை ரூம் இல்லை பூஜா ஷெல்ஃபில் இருக்கிற ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம லேமினேட் பண்ணிக்கணும். டேரெக்டாக ஃபோட்டோவாக ஒட்டினாக்கா கொஞ்ச நாளில் வந்து அது ஃபேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லேமினேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோ மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். குலதெய்வம் ஃபோட்டோவை பூஜை ரூமில் வச்சுக்கிறதோ, நம்ம ஃபேமிலியில் வழக்கமாக எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணுறதோ நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு அந்த திருப்தியும் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணதுக்கும் ஏஎல்வி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.